தன்னை அறியும் ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், இது வந்து நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு மையமான ஒரு சிந்தனை. ஏன்னா நாம் வந்து எதை தெரிஞ்சுக்கிடணும், எதை புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும், நம்ம நாமளே புரிஞ்சுக்கிடணுங்கிறத வந்து ஒரு மையமான ஒரு அம்சமாக இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படும். இப்போ நாம் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஒரு காலிங் பெல் அடிக்குது, நம்ம கதவை திறக்கிறோம், ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டால் அது நியாயமாக இருக்கு. கதவை திறந்து நான் யாருன்னு அவர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? அவர்கிட்ட அவருக்கு அவர் நமக்கு தெரில, அவரை நம்மகிட்ட கேட்டு அவரை பற்றி சொன்னார்னா பரவாயில்ல. ஆனால் நாமளே நம்மளை நாமளே தெரியணும், நான் யாருன்னு கேட்கணுங்கிறது இருந்தாலே அது கொஞ்சம் வினோதமாக இருக்கு. இது ஆன்மீகத்துக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு ஒரு வினோதமாக இருக்கு. இப்போ உண்மையிலே ஏன் நம்மளை வந்து நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எதனால நம்ம நானே தெரிஞ்சுக்கிடுறோம்? ஏன்னா நம்மளை வந்து நம்ம எப்பவும் நம்மளை நானே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ நாம் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், திடீர்னு சொல்லி இப்போ இரவு ஆயிடுது, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. நீங்கள் இருக்கிற எனக்கு தெரியாது, நான் இருக்கிற உங்களுக்கு தெரியாது, இருட்டாயிடுது. இப்போ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் என்ன எனக்கு தெரியலன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அடுத்தவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. என்ன எனக்கு தெரியல, இருட்டான உடனே கரண்ட்டு லா ஆஃப் ஆன உடனே நானும் காணாமல் போயிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்கிறது இல்லை. அப்போ நான்ங்கிறது நமக்கு தெரியத்தான் செய்யுது. உண்மையிலே நான்னா என்ன, ஏன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து பேசுகிறாங்க? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நேரங்கள்லையுமே நம்முடைய இயல்புகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரு நேரத்தில் ஒரு இயல்பு இருக்குது, இன்னொரு நேரத்தில் ஒரு இயல்பு இருக்குது. எல்லா நேரமும் நம்ம ஒன்று போல் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு டைப்பில் இருக்கிறோம், இன்னொரு நேரத்தில் ஒரு டைப்பாக இருக்கும். இந்த ஒரு ஒரு வேடிக்கையாக ஒரு இன்சிடெண்ட்டு, அது உண்மையாக நடந்ததா அல்ல அது கற்பனையானு தெரியல, ஒரு ஆர்டிக்கிளில் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனி, அந்த சர்க்கஸ் கம்பெனியில் வந்து ஒருத்தர் வந்து 9 அடி உயரத்தில் இருக்கிறார். அவர் உலகத்திலே இவர் தான் உயர்ந்தவர், எங்கள் சர்க்கஸ் கம்பெனியில் தான் அவர் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி அதை வச்சு அந்த சர்க்கஸ் கம்பெனியை நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அவரை பேட்டி காணலான்னு சொல்லி அந்த ஒரு நிருபர், பத்திரி நிருபர் வந்து அவரை பேட்டி காண்றதுக்காக ஒரு அந்த சர்க்கஸ் நடக்காத ஒரு நாளாக பார்த்து அவரை பேட்டி காண்றதுக்காக போகிறார். எப்படி நீங்கள் இவ்வளோ உயரமாக வளர்ந்தீங்க, உங்களுக்கு எதுனா என்ன காரணம், உங்களுடைய ஹெரிடிட்டரி காரணம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக ஒரு பேட்டி காண்றதுக்கு போகிறார். அப்போ பேட்டி காண்றதுக்கு போனான்னு சொல்லி சொன்னால், அவரை பேட்டி அவரை பார்க்க போனான்னு சொன்னால் அவர் வந்து எல்லாரையும் மாதிரி சாதாரணமாக இருக்கார். 9 சர்க்கஸில் 9 அடி உயரத்தில் இருந்தார். ஆனால் அன்றைக்கி நேரில் போய் பார்த்தான்னு சொன்னால் எல்லாரையும் மாதிரி தான் 5 அடி 6 அடி உயரத்தில் சாதாரணமாக தான் இருக்கிறார். அப்போ என்ன என்ன, நீங்கள் வந்து 9 அடி உயரம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் நம்பிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் சர்க்கஸில் அப்படியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ பார்த்தா சாதாரணமாக எல்லோருமே தான் இருக்கிறீங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் இன்றைக்கி விடுமுறை இல்லையா, அதனால் இன்றைக்கி விடுமுறையில் இப்படி தான் இருப்பாரு. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் ஒரு இயல்பான தன்மை ஒன்று இருக்குது, ஆனால் நம்ம தோற்றம் வேறு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தோற்றத்தை காட்டிகிட்ருக்கோம். இதை மாதிரி தான் நான் வந்து இங்கே நம்ம ஒரு நான் லா காலேஜில் இங்கே படிச்சுட்டு இருக்கிற காலத்தில், அப்போ அந்த மாதிரி சில ஆன்மீக கூட்டங்களுக்கு சில மீட்டிங்கெல்லாம் நடந்ததுன்னா மீட்டிங் கேட்குறதுக்கு போகிறதுண்டு. அப்போ அந்த காலத்தில் இப்போ நிறைய அந்த மாதிரி ஆன்மீக இயக்கங்கள்லாம் இப்போ நிறையா இருக்குது.
இப்போ அந்த நேரங்கள் அப்படியெல்லாம் அவர் இயக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ராமகிருஷ்ணன் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அப்போ அங்கே ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் அங்கே ராமகிருஷ்ணன் மட்டும் போகிறது. அப்போ போனோம்னு சொன்னால் சில நேரங்களில் அங்கே அந்த பூஜைகள்லாம் நடக்கும். அப்போ அந்த பூஜை பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு பிரம்மச்சாரி. அவர் வந்து நல்லா ஒரு அவரை பார்த்தாலே இவர் ரொம்ப கிளையாக இருப்பார். ரொம்ப அற்புதமான தோற்றத்தில் நல்ல ஒரு பொலிவோடு இருப்பார். அப்போ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். அடிக்க நான் போகிற நேரங்கள்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். பஜன் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அதே அந்த ராமகிருஷ்ணன் மட்டிலேயே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5:30-6:00 மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து நினச்சேன்னா வேறு இடத்துல இருந்ததுனால பிரயாணம் பண்ணி போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டேன். ஒரு 1 hour முன்னாலே போயிட்டேன். சரி, நம்ம அங்கே போயிட்டு தான் உட்காந்துருப்போமே இன்னும் சொல்லி பார்த்தான்னு சொன்னால், அந்த ஒரு நல்ல ஒரு கலையாக இருந்த அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த தோட்டத்தில் உள்ளவர் என்னன்னு சொன்னால், ஒரு 800 பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கூட ஒரு தார்மாராக பிடிச்சி ஏசி சண்டை போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு பார்த்தான்னு சொன்னால், அப்போ அவர் வேறு இவர் வேறு போகலன்னுட்டு எனக்கு ஒரு தோற்றம். ஏன்னா அவருடைய அவர் முகம் வந்து அவ்வளோ கலையாக இருந்தது அன்றைக்கி. முதல்ல நம்ம பார்க்குறதெல்லாம் வழக்கமாக பார்க்கும்போது நான் அன்னைக்கு அவர் சண்டை போட்டு திட்டிக்கிட்டு கிடக்கிற பார்த்தான்னு சொன்னால், அவர் ஆளே வேறு மாதிரி ஆயின மாதிரி தெரிஞ்சு. அப்போ அவர் வேறு இவர் வேற இல்லை போகல, நான் வேற போகலன்னு நினச்சிட்டேன். பிறகு நேரம் கழித்து தான் அவர் இவர் ஒருத்தர் தாங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய தன்மைகள், இது எல்லாமே வந்து ஒரு நேரத்துக்கு நேரம் ஒன்று போல் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணுங்கிறத வந்து எல்லாருமே வலியுறுத்துகிறாங்க. ரமண மகரிஷிட்ட கேட்கும் பொழுது அவர் இப்படி தான் சொல்கிறார். எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, துன்பத்தை தாங்கவே முடியலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி 1000 பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இது நீங்கள் வந்து உங்களை வந்து உடல்னு நினச்சிக்கிடுறீங்க. உடல்னு நினைக்கிற வரைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை மனசுன்னு நினச்சிக்கிடுறீங்க. மனசுன்னுட்டு உங்களை நீங்கள் நினைக்கிற வரைக்கும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உடலில் வந்து உடலில் எத்தனையோ நோய்கள் இருக்குது, உடலில் எத்தனையோ வேதனைகள் இதுலாம் இருக்கும், அந்த மாதிரி இதுலாம் இருக்கும். அதே மாதிரி மனசில் வந்து எத்தனை விதமான உணர்ச்சிகள், கவலை வருது, பயம் வருது, கோபம் வருது, எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது. இப்போ அதெல்லாம் நாமன்னுட்டு நினைக்கும் பொழுது அப்போ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இப்போ உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மஸ்வரூபம் தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். நீங்கள் வந்து உங்களை ஆன்மான்னு புரிஞ்சுக்கிடணும். ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆன்மாவுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆன்மா வந்து அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதுக்கு வந்து எப்போவும் அமைதியில் ஒரு அது வந்து சாஸ்வதமான சத்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஆன்மாவுக்கு தான் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து ஆன்மாவாக ஆயிட்டீங்கன்னு சொன்னால், ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அப்போதான் எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். அப்போ உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்ன, ஆன்மஸ்வரூபம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் சாட்சாத்காரம் அடையணும் நீ சொல்லி அவர் உபதேசம் பண்ணுறார். இப்படி யார் என்ன பிரச்சனை கேட்டாலும் அதுதான் அவருடைய உபதேசமாக பல இடங்களையும் அவர் சொல்லிகிட்ருக்கிறார். இப்போ உண்மையிலேயே நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் நீ சொல்லி சொன்னால் அது என்ன, ஏன் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சொல்கிறாங்க, உண்மையிலே ஆன்மானா என்ன? இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து ஆன்மாவை பற்றி எத்தனை விதமான விளக்கங்கள்லாம் கொடுக்கு. ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அதை தீயால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, எந்த ஆயுதங்களாலையும் அழிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அம்சம்தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், உங்களுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிடணும் நீ சொல்லி ஆன்மாவை பற்றி விளக்கங்கள் சொல்லும். இப்போ நமக்கு வந்து நம்ம உடல் இருக்கிறது தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, இந்த ஆன்மா இருக்கிறது யாருக்காவது தெரியுது. இப்போ நம்ம வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது நீ ஆன்மா தான், உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மான்னு சொல்லி சொன்னால் நமக்கு அப்படி தெரிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் தெரிய மாட்டேன்.
இப்போ நமக்கு வந்து நம்ம சட்டை போட்டிருக்கிறோம், உண்மையிலேயே நாம் வேறு, அந்த சட்டை வேறு. சட்டையை நம்ம கலத்தி போட்டாலும் நாம் இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி வந்து நாம் நம்முடைய உடலையும் மனசையும் திறந்த நிலையில் நாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா அதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபம். நம்முடைய உடலுங்கிறதும் மனசுங்கிறதும் ஒரு சட்டமாக தான், நம்முடைய நிஜஸ்வரூபம் அதுக்கு ஆதாரமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம உண்மையிலேயே வந்து அந்த சட்டைக்கு நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம். இப்போ சட்டையில் வந்து ஏதாவது அடிபட்டு இதுன்னா சரி சட்டை தானே வந்து எட்டு போனால் போயிட்டு போது வேறு சட்டை எடுத்துக்கலாங்கிற மாதிரி அப்படி நம்ம எடுத்துக்கிடும். இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி இந்த மனசையும் உடலையும் கடந்த நிலையில் அப்படி ஒரு ஆன்மாவை நம்மளால் தெரிஞ்சிட முடியுதா? இப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் அதுதான்னு சொல்லி சொல்லும் பொழுது நிஜஸ்வரூபம் தானே நமக்கு நல்லா தெரியணும். இப்போ நமக்கு வந்து மனசும் உடலுங்கிறது அது ஒரு பொய்யான அம்சம் தான்னு சொல்லி சொன்னால் பொய்யான அம்சம் தானே நமக்கு தெளிவாக தருது. ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஆன்மா ரொம்ப தெளிவாக தெரியணும் இல்லை, ஏன்னா அதுதானே உண்மை. இப்போ நமக்கு வந்து நான் வந்து சட்டை இல்லை, சட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய உடல் தான் நான் நம்ம சொல்கிறது எல்லாருமே சர்வசாதாரணமாக தருது. இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த உடலையும் மனசையும் கடந்த நிலையில் நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்ங்கிறது நமக்கு தருதா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லிடுறாங்க நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருங்கிறாங்க, ஆனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருமே சொல்கிறாங்க ஆன்மா சாட்சா, ரமணர் என்ன சொன்னால் ஈஸியாக சொல்லிட்டாரு ஆன்மா சாட்சாத்துக்கிற அடைஞ்சிரு நீ ஆன்மாவானே தெரிஞ்சிக்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது? இப்போ நம்ம வந்து உடலில் மனசில் நீட்டு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா தான் நான் சொல்லி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம சட்டை இல்லைன்னு நம்ம சொல்கிறது நமக்கு தெரியுது. சட்டைனா நம்ம கடத்தி துறை போட்டுடலாம், ஆன்மா நம்ம உடலை நம்ம தனியாக வச்சுக்கலாம், சட்டையை தூக்கி புற போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி வந்து நம்மளால் சாத்தியம் ஆகுதா? இப்போ நம்ம ஆன்மாவை நம்ம ஆன்மாதாங்கிறத எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் கேட்குது, அதே மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி கம்யூனிகேஷன் ஏற்படுது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம பொறி புலன்களை வச்சு தெரிஞ்சுக்கிடும். இப்படி பொறி புலன்களை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? பொறி புலன்களை வச்சு தெரிகிறதும் வந்து பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறது. அட்சம்ங்கிறது பொறி புலன்களை அட்சம்னு சொல்கிறது. பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு சொன்னால் நம்முடைய புலன்கள் மூலமாக தெரிகிறது பிரத்யட்சமாக தெரிகிறதுன்னு சொல்லிக்கிறோம். இப்படி நாம் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இப்போ நமக்கு வந்து எத்தனையோ மாதிரி மனசால் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உதாரணமாக நமக்கு ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, ஒரு மகிழ்ச்சி வருது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னா நம்ம மனதில் உள்ள உணர்ச்சிகள். இந்த மனதில் உள்ள உணர்ச்சிகளை வந்து எப்படி தெரிஞ்சுன்னா மனசு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்ம வந்து நம்ம அறிவு மனசை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? புலன்களை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமா, மனசை வச்சு தெரிஞ்சிட முடியுமான்னு சொன்னால் ரெண்டாலையுமே தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து கம்யூனிகேஷன் இப்படி தான் இருக்குது. ஒன்று ஆன்மா வச்சு ஆன்மாவது எதை தெரிஞ்சாலுமே பொறி புலன்களை வச்சு தெரியணும், இல்லைன்னா நம்ம மனசுங்கிற அறிவு இதை வச்சு நம்ம தெரிஞ்சிடும். இன்னும் இப்படி ரெண்டை வச்சுமே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டை வச்சுமே ஆன்மாவை தெரிஞ்சிட முடியாது இன்னும் சொல்லி சொன்னால் அப்புறம் நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுது? அப்போ நம்ம வந்து ஆன்மாவை பற்றி நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணவங்ககிட்டயே ஆன்மாவை பற்றி எது சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள் தான் சொல்லுது, மகான்கள் தான் சொல்கிறாங்க. சரி அப்போ ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது நீ நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால் சாஸ்திரங்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லுது, நீ இப்படி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடலாம்னு சொல்லு. எப்படி ஆன்மாவை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னான்னு சொன்னால் நீ ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையானே நம்ம டவுட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிகிறது உடல் இருக்குது, மனசு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தருது. ஆன்மா இருக்கா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் யாரோ சொன்னதை வச்சு நம்ம கேட்டுக்கிறோம். நமக்கா நேரடியாக தருதா, நமக்கா நேரடியாக தெரியுதா தெரியலையான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நேரடியாக எதுவுமே தெரியல. சரி நமக்கு எதையாவது தெரியணுன்னா நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பொறி புலன்களை வச்சு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ பொறிப்புலங்களை வச்சு ஆன்மாவை தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மனசு அறிவை வச்சு தெரிஞ்சிட முடியுமானா அதையும் தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் நீ ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ நம்மளை வந்து உண்மையில் நம்மளை ஏமாத்துறாங்களா?
ஏமாத்தணுங்கிற நோக்கத்தில் நம்மளை எதையோ ஒன்று நம்மளை இது பண்ணுறாங்களா? உண்மையில் ஏன் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் தான் என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே ஆன்மாங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த பேசிக்கான எனர்ஜியிலிருந்து தான் எல்லாமே வருது. அதை நம்ம தனியாக தெரிஞ்சுக்கிட்டுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நமக்கு வந்து உடல் இருக்குது. உடல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆன்மா இருக்கிறது தெரியாமல் போயிடலாம். உடல் இருக்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நம்ம உடலுக்கு வந்து உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னு சொல்லுவோம். எல்லாருமே என்ன சொல்லுவோம், உடலுக்கு உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து உடலில் உணர்வு இருக்குது, நல்லா தெரியும். உதாரணமாக நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வருது, ஃபீவரிஷாக இருக்குது. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபீவரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடல் முழுசுமே நல்லா அனலாக கொதிக்குது, நல்லா தெரியுது, நம்ம இருக்கிறதே தெரியுது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஃபீவர் போயிடுது. ஃபீவர் போன பிறகு நம்ம உடல் இருக்கிறது நமக்கு தெரியுதா? உடல் இருக்கிறது தெரியத்தானே செய்யுது, நான் உடல் இருக்கிற உணரத்தானே செய்கிறேன் நீ நம்ம சொல்லிடலாம். இப்போ நமக்கு கையில் 10 விரல் இருக்கு, அதே மாதிரி காலில் 10 விரல் இருக்கு. இது எல்லாமே உணர்வோடு தான் இருக்குது, உணர்வு இல்லாமல் இல்லை, எல்லாமே உணர்ச்சியோட தான் இருக்குது. இப்போ நீ கையில் உள்ள 10 விரலையும் வரிசையாக அவங்களால ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. 1 by 1 வரிசையாக ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. அதே மாதிரி காலில் உள்ள 10 விரலையுமே 1 by 1 வரிசையாக ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம அது கையை உணரணுன்னாலும் கூட இதை டச் பண்ணால் மட்டும்தான் உணர முடியும். உணர்ச்சி இருக்குது, ஆனால் நீங்கள் டச் பண்ணால் தான் உணர முடியும். டச் பண்ணலைன்னா அதுவாக உணர முடியாது. இப்போ இந்த விரலை உணரணுன்னாலும் கூட இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா தான் அந்த விரல் இருக்கிறதே தெரியும். இது எல்லாமே உணர்ச்சியோடு தான் இருக்குது. அது உணர்ச்சியோடு இருந்தாலும் அது இருக்கிறது தெரியாமல் இருக்குது, ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் நினைச்சோம்னா, நம்முடைய ஆன்மாங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அதுதான் எல்லாமே, எல்லாமாவும் அதுவாக தான் இருக்குது. நம்முடைய உடல் உணர்வாக ஏங்கிறதும் ஆன்மா தான், நம்முடைய மன உணர்வாக ஏங்கிறதும் ஆன்மா தான். அதுதான் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது. இந்த மற்ற நம்ம மனசாக வெளிப்படுறது எல்லாமே ஒரு வெளிப்பாடு, ஒரு எக்ஸ்ப்ரெஷன். உடல் உணர்வாக வெளிப்படுறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இதெல்லாம் ஒரு பகுதிகள். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது வந்து தான் அந்த ஆன்மஸ்வரமோ அல்லது கான்சியஸ்னஸ், சுத்தமான ஒரு கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸுக்கு வந்து அதன் அளவில் அதுக்கு எந்த வெளிப்பாடுமே தனிப்பட்ட வெளிப்பாடே கிடையாது. ஆனால் இது நினைச்சா அது உணர்வாக தான் இருக்குது, அது உணர்வற்ற தன்மையாகவும் இல்லை. அதான் வந்து சித்துங்கிற அம்சத்தில், சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிற காரணம் தான். அது சத்தாகவும் உண்மையிலே அதுவாக தான் இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுதான் அதுதான் வந்து அதை சத்துன்னு சொல்கிறாங்க. அது அறியும் தன்மையோடு இருக்கிறதுனால தான் சித்துன்னு சொல்கிறாங்க. சிலவங்க ஆனந்தம்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையில் ஆனந்தம்ங்கிறது என்னென்னா, அனந்தம்ங்கிறது தான் ஆனந்தம்னு சொல்லிடுறாங்க. ஆனந்தம்னா இன்ஃபினிட், முடிவில்லாதபடி இருக்கு. ஒரு முடிவில்லாத ஒரு தன்மையில் உள்ள ஒரு அறிவு நிலை தான் உண்மையான ஆன்மாங்கிறது. அதுதான் உண்மையிலே நம்முடைய நேச்சர் சொல்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு தெரியுது. நமக்கு நம்ம எல்லாருமே கான்சியஸாக தான் இருக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாமாவும் செயல்படுது. இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே உணர்வு தான் நமக்கு எல்லாத்துலேயுமே பிரதானமாக இருக்குது. இந்த பிரதானமான அம்சம்தான் வந்து நம்முடைய ஆன்மா. இது தான் நான், என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு இது தான். நீ தெரிஞ்சதுனால நம்முடைய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம விடுபட்ட முடியுமா? ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி தான் சொல்லிடுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ரமணர்கிட்ட கேட்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் கிளாரிஃபிகேஷன் கேட்குறார். நீங்கள் வந்து ஆன்ம சாட்சாத்காரத்தை வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் விடையாக சொல்கிறீங்க. இந்த ஆன்ம சாட்சாத்காரம்னா என்ன? அதை நாம் வந்து பிரத்யட்சமாக அறிய முடியுமா? பிரத்யட்சமாக அறிய முடிஞ்சால் தானே நம்ம வந்து ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சனே நம்ம சொல்ல முடியும். அது எப்படி அறியறதுன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் கிளாரிஃபிகேஷன் கேட்குறார். அப்போ தான் அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறார். ஆன்ம சாட்சாத்காரனே ஒன்றுமே கிடையாது, ஆன்ம தரிசனனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நாங்கள் பேருக்கு அப்படி தான் சொல்லுவோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்ம சாட்சாத்காரத்தையும் அஞ்ஞானத்தையும் லிங்க் பண்ணி சொல்லிடுறேன்.
அப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுங்கிறதுன்னா என்னங்கிற கேள்வியை கொண்டு வந்துடுறேன். இப்போ முதல்ல வந்து என்னென்னு சொன்னால், ஆன்மாவை அறிஞ்சிக்கிட்டால் தான் நம்முடைய சுயத்தை அறிஞ்சிக்கிட்டதாக அர்த்தம். அந்த சுயத்தை அறிஞ்சிக்கிறது யார் நீட்டு கேட்டேன்னு சொன்னால், அந்த சுயமே தான் சுயத்தை அறிஞ்சிக்கிடணும்னு சொல்லி சொன்னால் அது எப்போ அறியாமல் இருக்குது, எப்பவும் தான் அது அதுவாக அதுவாக தான் இருக்குது. அது அறியறதுக்கு தனியாக நான் செப்பரேட்டாக நான் என்ன அறியணும், என்னுடைய ஆன்மாவை அறியணும்னு சொல்லி அந்த ஆன்மாவுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நான் எப்பவும் அது ஆன்மாவை தான் இருக்குது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஆன்மா வந்து மனசாக வெளிப்படுது, உடலாக வெளிப்படுது. அது வெளிப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த வெளிப்பட்ட இடங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு அந்த மூலத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னால், அந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டது யார்? மூலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உடலை வச்சு அந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இந்த மனசை வச்சு தெரிஞ்சுக்கிட முடியுமா? ஏன்னா மனசை வச்சும் தெரிய முடியாது, உடலை வச்சும் தெரிய முடியாதுங்கும்போது அப்போ ஆன்மாவை நம்மளால் தெரியவே முடியாது. அப்போ ஆன்மாவை தெரியணும்னு சொன்னால் ஆன்மா வச்சு தான் ஆன்மா தெரியணும்னா தான் கரெக்டாக வரும். அதுவும் கரெக்டு தான், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்போவுமே அது ஆன்மாவாக தான் இருக்குது. அது எப்போவுமே ஆன்மாவாக இல்லாமல் இல்லை, எந்த நேரத்துலையும் ஆன்மாவாக தான் இருக்குது. அப்போ உண்மையான பிரச்சனை என்ன, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ல வர்றாங்க இன்னும் சொல்லி சொல்லி பார்த்தான்னு சொன்னால், உண்மையிலே நம்ம வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாத இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோன்னு சொன்னால், இந்த மனோரீதியான இயக்கங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்போ இந்த மனோரீதியான இயக்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான், நீ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதப்பா, அதுக்கு முக்கியத்துவம் கொடு, ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு, மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்கிறத ஒரு கம்யூனிகேட் பண்ணுற நோக்கத்துக்காக ஒரு சுத்தி வளர்ச்சியும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ உண்மையிலேயே நம்ம எதை தெரியணும்னு சொல்லி சொன்னால், அது நம்முடைய மனதினுடைய செயல்பாடு என்ன. ஏன்னா மனசில் தான் அஞ்ஞானங்கிறது அங்கே தான் இருக்கு. ஆன்மாவில் அஞ்ஞானம் கிடையாது, பிரம்மத்திலேயோ இறைவன்கிட்டயோ அஞ்ஞானம் கிடையாது. அதனால் அங்கே நம்ம அதை அதில் வந்து நம்ம அதை தெரிஞ்சு அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால், இந்த மனதினுடைய இயக்கத்தில் புரிஞ்சுக்கிட்டு மனதினுடைய கிரிப்பிலேருந்து விடுபடுறது தான் உண்மையிலேயே நம்ம அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறோம். அப்போ உண்மையிலேயே மனசில் அஞ்ஞானம்னா என்ன? மனசு வந்து ஆன்மாவே தெரியாமல் இருக்கிறதா அஞ்ஞானம், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா ஞானம்ங்கிற மாதிரி சில கான்செப்ட் இருக்குது. உண்மையிலேயே மனசால் ஆன்மாவை தான் தெரியவே முடியாது. மனசால் ஆன்மாவே தெரியவே முடியாதுன்னு சொல்லி வரும்பொழுது பிறகு எப்படி மன ஆன்மாவை தெரிஞ்ச பிறகு ஆன்மாவை தெரிஞ்சால் தான் ஞானம்னு சொல்ல முடியும், அப்படியே சொல்ல முடியாது. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி மனசு வந்து தன்னுடைய தகுதியை தெரியாதபடி, தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிடாதபடி, தனக்கு தானே தேவையில்லாத முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது தான் வந்து நம்ம அஞ்ஞானம்னு சொல்லுவோம். அப்போ மனசு வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறத நம்ம அஞ்ஞானம்னு சொல்லுவோம். என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியாமல் ஒரு குழம்புற நிலையில் இருக்கிறத நம்ம அஞ்ஞானம்னு சொல்லுவோம். உண்மையிலே இந்த மனசு தான் எப்படி தான் செயல்படுது, அங்கே என்ன தான் குழப்பம். உண்மையிலே எல்லாருமே சுற்றி வளைச்சு அங்கே தான் வர்றாங்க. மனசை தெரிஞ்சுக்கிடணுங்கிற நோக்கத்தில் எல்லாருமே சுத்தி வளைச்சு ஆன்மாவை சொல்கிறாங்க, பிரம்மத்தை சொல்கிறாங்க, இறைவனை சொல்கிறாங்க, என்னெல்லாமே சொல்கிறாங்க. கடைசியில் மனசுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மனசில் என்ன குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டைரெக்டாக மனசை மட்டுமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மனசு வந்து ரெண்டு விதமாக ஏங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டு விதமாக ஏங்குதுன்னு சொன்னால், ஒன்று அறிவு, இன்னும் வந்து உணர்வு. அறிவோடு ஏங்குது, உணர்ச்சிகளோடு ஏங்குது. இதை நம்ம எல்லாரும் நம்முடைய மனசை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு விதமாக ஏங்குறத நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து அறிவை பயன்படுத்தி தான் எல்லா காரியமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிறீங்க, என்னமோ நம்ம மீட்டிங் முடிஞ்சவரை நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், இந்த அறிவு வேலை செய்யலைன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் சேர முடியாது. நம்ம எத்தனையோ தொழில்கள் பண்ணுறோம், நம்ம அறிவு உதவி செய்யலைன்னு சொன்னால் நம்ம எந்த தொழிலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. இதுதான் நம்முடைய மனதினுடைய பிரதானமான பகுதி. அப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி எல்லா காரியமும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உணர்வுங்கிற பகுதி என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் ஏற்படுது. மகிழ்ச்சி ஏற்படுது, துக்கம் வருத்தங்கள் ஏற்படுது, பயம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, ஆசை, பொறாமை, இப்படி எத்தனை விதமான உணர்ச்சிகள் வந்து நம்முடைய மனசில் இருக்கு.
இப்போ இது வந்து நமக்கு வந்து அறிவில் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம அறிவு வந்து சொல்லுது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அறிவு நமக்கு எல்லாத்தையும் காட்டும். இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். எதோ செய்யணுங்கிறது எதையாவது செய்யணும்னு சொன்னால் நம்ம செய்கிறோம், எதையோ செய்யக்கூடாதுன்னா நம்ம அதை செய்கிறதில்லை. அப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இந்த உணர்ச்சிகள் வந்து எப்படி இருக்கு? இந்த உணர்ச்சிகள் தான் கடைசியில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக மாறியிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறோம், வருத்தமாக இருக்கிறத யாருமே விரும்புறதில்ல, பயத்தோடு இருக்கிறத யாரும் விரும்புறதில்லை. அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம இந்த உணர்ச்சிகளே வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை காட்டும். இது இப்படி இருந்தால் சரியில்லைன்னு சொல்லி நம்முடைய உணர்ச்சிகளை வந்து நல்லா இருந்தனா ஓகே, அது சரியாக இல்லைன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி. இப்போ இதை வந்து இந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டுறது? நம்மளை சரி பண்ணுற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டு? நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டு? இப்போ நாம் வந்து எல்லா பொறுப்பையும் எதுகிட்ட கொடுத்து பழகிருக்கோம்னு சொன்னால் நம்முடைய அறிவுகிட்ட கொடுத்து தான் பழகிருக்கோம். நம்ம அறிவை வச்சு தான் நம்ம எல்லா காரியமும் பண்ணோம். நம்ம அறிவை வச்சு தான் நம்ம கல்வி கற்று நிறையா விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய நூல்களை படிச்சிருக்கோம், நிறைய கருத்துக்களை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள் எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் அத்தனையும் செஞ்சிருக்கோம். அறிவை பயன்படுத்தி தான் எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுற பொறுப்பையும் யார்கிட்ட கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம அறிவிட்ட தான் கொடுக்குறோம். இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணிட்டா பரவாயில்ல, ஏன்னா உணர்ச்சிகள் வந்து சில உணர்ச்சிகளை நம்மளால் தாங்க முடியறதில்லை, சில துக்கங்கள் துயரங்கள் நம்மளை விட்டு போகிறதில்லை. நம்ம நம்மள்ட்ட எத்தனையோ துயரங்கள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், அதுலேருந்து விடுபட முடியறதில்லை. அப்போ அந்த பொறுப்பை நம்ம வந்து அந்த அறிவு கையிலே கொடுத்தோம். இப்போ அந்த அறிவு கையில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகளை அது சரி பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணத்தான் செய்யுது. ஏதாவது ஒரு வகையில் அதுலேருந்து விடுபட்டுடலாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுது. இப்போ இந்த மாதிரி தான் சொல்லி சொன்னால் சில தவ தியானங்கள் எல்லாம் சொல்லப்படுது. தவ தியானங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ நாம் வந்து ஒரு கோபப்படக்கூடிய இயல்பில் இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே நம்ம கோபம் வந்துடும். ஆனால் நம்ம ஒரு தியானங்களில் ஏதாவது இருந்து ஒரு நல்ல மனநிலையில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் யாராவது திட்டினா கூட நம்ம கோபம் வராது. அப்போ நம்ம மனசு வந்து ஒரு சாந்தி நிலைக்கு போயிடுது. அப்போ நம்ம அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் பண்ணணான்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு மனசாந்திக்கு போயிடலாம்னு சொல்லி நமக்கு சில பயிற்சிகள் முயற்சிகள் இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி சில கருத்துக்களில் வந்து நம்ம இப்படி நினச்சி இந்த மாதிரி சிந்தனை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் பிரச்சனைகள்லாம் இருக்காது, சிந்தனை இப்படி ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லாயிருக்கு. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற மனநிலை எவ்வளோ நேரம் இருக்கும்? நம்ம மனநிலை இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சரி கொஞ்சம் நேரம் தியானத்தில் அமைதியாக இருந்துட்டு போகிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான், கொஞ்சம் தியானத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான் சொல்லி கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருந்துட்டு போகிறான்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கடன்காரர்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தியானத்தினுடைய இயல்பு அந்த பவரெல்லாம் போன உடனே எல்லா பிரச்சனைகளும் இப்படி அப்படி நம்மளை வந்து சேர்ந்து. அதான் வந்து ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொல்வார், ஒரு கிளிக்கு வந்து கிருஷ்ணா கோவிந்தான்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு சொல்லி ஒரு பூனை வந்துடுது. பூனை பார்த்துடனே அது கிருஷ்ணா கோவிந்தாங்கிறால மறந்து வச்சு கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறோம்னு வச்சுடுங்களேன். துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கிறோம். இப்படிது நம்ம கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிக்கிறோம், நம்ம தான் நம்பர் ஒன்னு சொல்லி. நம்ம வீட்டில் படுத்திருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி ரெண்டு திருடர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே குசிடுறாங்க. நம்மகிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க திருடர்களை பார்த்தானே நம்ம கை நடிக்கிறது, துப்பாக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்றோம்.
அவன் என்னப்பா நீ துப்பாக்கியெலாம் சுடுறதுக்கெல்லாம் இப்போ கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டியே இப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வந்து அதே மாதிரி அந்த ஷூட்டிங் பரேட் கிரவுண்டில் நான் சுட்டேன்னா கரெக்டாக சுட்டுறோம், இப்படி கள்ளனெல்லாம் சுட்டு பழக்கம் இல்லைன்னு சொல்லி நம்ம துப்பாக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ பிரச்சனைக்கு நமக்கு ஒன்றுமே முடியல. இதே மாதிரி தான் சொல்லலாம், நம்ம அறிவு வந்து எத்தனையோ பயிற்சி முயற்சிகளை நமக்கு கொடுக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் ஒரு டெம்பரரியாக நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி தருது, ஆனால் அது வந்து நம்மளை ஏமாத்திடுது, நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சி நம்மளை ஏமாத்திடுது. இப்போ நமக்கு வந்து சில தியான முயற்சிகள்லேயே சில இதுகள்லாம் நம்ம எத்தனை விதமான அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது, நம்முடைய மனசை அப்படியே டியூன் பண்ணி சில இதுலலாம் அப்படியே பண்ணி வச்சிடுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ பெர்மனண்ட்டாகவே அந்த மாதிரி நம்ம மனசை அப்படியே டியூன் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் என்ன ஆகும், பொருள் அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாதான். இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், தியானங்கள் அதே மாதிரிலாம் சில நிலைகள்லாம் இருக்குது, நீங்கள் எப்போவுமே ஒரே லெவலில் உங்களால் டியூன் பண்ணவெல்லாம் முடியும், ஒரே அலைவரிசையில் உங்களை டியூன் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு அலைவரிசையில் டியூன் பண்ணி வைக்க முடியும். ஆனால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த பாடியே அந்த அலைவரிசை தாங்காமல் போயிடும். இப்போ சில அதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் தான் ஒருத்தர் தியானம் பண்ணுறதுனால ஒரு பெரிய பரவச நிலை ஏற்பட்டது. அந்த பரவச நிலை என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த பரவச நிலை வந்து நம்மளால் தாங்க முடியும், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய அலைவரிசையை தாங்கிறதுக்கு நம்ம உடம்புல சக்தி இருக்காது. இப்போ அவருக்கு என்ன ஆச்சுனா, அதே மாதிரி உடம்பெல்லாம் அப்படி பாயில்ஸ் மாதிரி வந்து உடம்பெல்லாம் தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அவர் மெடிசின் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட்டால் அவரால் காப்பாற்ற முடியலை, இளம் வயசு தான். ஆனால் அவருக்கு வந்து உபாதை கிடையாது, அவரும் ஆனந்தமாகவே இருந்து ஆனந்தமாக இறந்து விட்டார். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், அதுக்கு பவர் இருக்குது, ஆனால் அதனால ஒன்றும் சாத்தியமே கிடையாது. இப்போ நம்ம வந்து அதை எப்படி தான் சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து தியானத்தினாலேயும் பண்ண முடியல, சில தத்துவங்களை போய் முயற்சி பண்ணி ஏன்னா ஆன்மா தான் தெரிஞ்சுக்கிட்டனால நமக்கு சாத்தியமாகுதான்னாலும் சாத்தியமாகலை. இதே மாதிரி தான் புத்தருடைய லைஃப்லேயும் இதே மாதிரி தான் ஏற்படுது. இப்போ அவரும் இதே மாதிரி தான் எத்தனை விதமான தவ தியானங்களில் ஈடுபடுறாரு, உலகத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் வெற்றி பெறணும், துக்கத்திலேருந்து விடுபடணும், உலகமே துக்கமயமாக இருக்குது, இந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் இந்த தவ தியானங்களில் ஈடுபடுறாரு. ஈடுபட்டு இதே மாதிரி சில அனுபவங்களை நல்லாமல் அடைகிறார், அடைஞ்சாலும் அவருக்கு அந்த தீர்வு கிடைக்கல. எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்க்குறாரு, அவருடைய உடலெல்லாம் வருத்தி பார்க்குறாரு, விரதங்களெல்லாம் மேற்கொள்கிறாரு, கடைசியில் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி ஒரு மனமுடைஞ்சு நடைஞ்ச நிலையில் ஒரு தோல்வி அடைஞ்ச மனப்பான்மையில் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். அவர் என்ன தீர்வை தேடி வந்தாரோ அந்த தீர்வு தானாகவே கிடைக்கும். அந்த கவலைகளிலிருந்து விடுபடுறது என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தானாகவே தெரியும். அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நாம் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணோம், ஏன்னா நமக்கு அதான் சொல்லி தந்துருக்குறாங்க, அந்த பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்தோம், அத்தனை பயிற்சியும் பண்ணி பார்த்து நடக்காத ஒன்று நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது எப்படி கிடச்சிது? அவருக்கு அதையே நம்ப முடியலை, ஏன்னா அதில் ஒரு லாஜிக்கே இல்லை. நம்ம எதையாவது ஒன்று பண்ணி நமக்கு எதாவது கிடச்சிதுன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நம்ம ஒரு காரியம் பண்ணேன் ஒன்று நமக்கு கிடச்சிது இன்னும் சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு எது தேவைப்படணுமோ என்ன பண்ணியுமே கிடைக்காதபடி ஒன்றும் பண்ணாமல் கிடச்சிதுன்னு சொன்னால் அந்த லாஜிக்கே இல்லையே, அதில் ஒரு நியாயமே இல்லையே, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவருக்குள்ளேயே எட்டி பார்க்குறார். அப்போ உண்மையில் அந்த கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்கிறத பார்க்குறார். மற்றவங்களுக்கு அது வழக்கம் சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம், ஆசை இல்லைனா துன்பம் இல்லைன்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார். ஏன்னா உண்மையில் அப்படி ஒரு கருத்தை தத்துவத்தெல்லாம் ஒரு ஃபிலாசபிலாம் அவர் என்னை கண்டுபிடிக்கல, இது ஒரு மேம்போக்கான செய்தி. ஆசையை துன்பத்துக்கு காரணங்கிறது ஒரு மேம்போக்கான செய்தி. அது உண்மையில் இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சாருந்தாருன்னா, ஒரு வித்தியாசமான மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். அவருக்குள்ள ஒரு மனசு வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறத கண்டுபிடிக்கிறார். அந்த பரிமாணத்தில் வந்து இயங்குகிற பரிமாணத்தில் ஆசையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு பரிமாணத்தில் நம்முடைய மனசு இயங்குறது கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச அந்த நிலைக்கு வந்து நிர்வாண நிலைன்னுட்டு பெயர் கொடுக்குறார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால்,
அந்த நிர்வாண நிலை வந்து நம்முடைய முயற்சினால் வர முடியாது, முயற்சினால் கொண்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது நம்மகிட்ட நேச்சுரலாக இருக்குது, ஏற்கனவே எல்லாத்துகிட்டையுமே இருக்குது. அப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ இது என்னன்னு சொன்னால், இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிலையை கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு வகையில் சொல்லிட்டு போயிடுறார். அவர் கண்டுபிடிச்சதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார், ஆனால் இருந்தாலும் அது நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பேரை கொடுத்ததுனால அப்படி ஒரு நிலை இருக்கோ, அது ஒரு வினோதமான நிலையான்னு சொல்லி கண்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் ஆகிப்போயிடும். இப்போ நம்ம ஆன்மான்னு சொன்ன உடனே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் தெரிஞ்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும்ங்கிற மாதிரி, இந்த நிர்வாண நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிரும்ங்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை. ஏன்னா நமக்குள்ளே நேச்சுரலாக இருக்குதுங்கும் போது உள்ளார்ந்து எப்படியோ ஒன்று இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நிர்வாண நிலைங்கிறது கூட அது எதே ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிற மாதிரி ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணிடுது. ஏன்னா உண்மையில் அப்படி ஒரு நிலை கிடையாது, அது ஒரு நிலைன்னே சொல்ல முடியாத ஆனால் ஒரு நிலைங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உண்மையில் அவர் அனாதி எது அவர் மீன் பண்ணுறது கரெக்டாக மீன் பண்ணுறாரு, அவர் எதைத்தான் மீன் பண்ணுறாரு, எதையோ சொல்ல வர்றாரு. ஆனால் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், சரியாக அதை கிராஸ் பண்ண முடியாதபடியும் ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த அவருடைய பிற்காலத்துலேயும் கூட எத்தனையோ தியானங்கள் இந்த எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய விபாசனான்னு சொல்லி நிறைய தியான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த விபாசனா பண்ணுற சிலவங்க அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட கேட்டாலுமே கூட, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல ஜென்மத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஞானம் கிடச்சிரும்ங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண என்ன சொன்னால் உங்களுடைய அழுக்குகள்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகும், சில ஜென்மங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும், நீங்கள் முக்தி அடைஞ்சிடலாம், அந்த நிர்வாண நிலை அடைஞ்சிடலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே அங்கே என்ன தான் நடக்குது, எதை மீன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க? நிர்வாண நிலைன்னுட்டு சொல்லி ஒரு ஏதோ ஒரு நிலை இருக்குதா, இந்த ஆன்மான்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தன்மை உள்ளே இருக்குதா? உண்மையில் அங்கே என்ன இருக்குது, எதை சொல்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் சொல்ல வர்றாங்க? உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்கள் வந்து உண்மைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. அதை சில வார்த்தைகளை வச்சு அதை விளக்கம் சொல்கிறதுக்காக சில வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை வந்து நம்ம மாட்டிக்கிடும், அந்த வார்த்தைகளை வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தப்பாக வேறு எதையோ புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போய். இப்போ உண்மையிலே அவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க, எதை சொல்கிறதுக்காக இந்த அளவு கஷ்டப்படுறாங்க? இதே மாதிரி தான் ஒரு சின்ன சம்பவம் மாதிரி ஒரு கதை. ஒரு அரசவையில் வந்து ஒரு முனிவர் வரார். அப்போ அந்த மன்னர் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, தினசரி பிரச்சனை தான், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்க இன்னும் சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறார், பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறாரு. பிரச்சனை வந்து வெளியே இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை என்னுடைய மனசுக்குள்ளெல்லாம் இருக்குது, அதை எப்படி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியுங்கிறாரு. சரி அப்பா, மனசுக்குள்ளே கொடுக்க முடியாது, மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனையை என்னால் என்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். சரி, இந்த மனசுக்குள்ளே தான் உன் பிரச்சனை எங்கே இருக்குது, உன் மனசுக்குள்ளே அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருக்குங்கிறத, உன் மனசுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குங்கிறத கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து நான் சரி பண்ணிடுறேன் சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், சரி அப்போ நான் எனக்குள்ளேயே நுழைஞ்சி நினைவே பார்க்குறேன்னு சொல்லி அவர் தனக்குள்ளேயே நுழைஞ்சி தன்னுடைய மனதினுடைய இயக்கத்தை பார்க்குறாரு, தன்னுடைய பிரச்சனைகள்லாம் மனசுக்குள்ளே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில அவருக்கு. சாமி இங்கே உள்ளே நுழைஞ்சு பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காணுமேங்கிறார். இருக்குன்னு நீ தானப்பா சொன்னால், இப்போ இல்லைன்னு நீ தானே சொல்கிறா, உண்மையிலே என்ன தான் நடக்குது, உண்மையிலே பிரச்சனை இருக்கா இல்லையா? இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் நாம் நடக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு அன்பர் கேள்வி கேட்குறார், எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் கேட்குறாரு.
அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயா கண்ட்ரோல் பண்ணுறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி கேட்குறீங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தாங்கிறத நானும் ஒத்துக்கிடுறேன். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சுலபம்னா நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லலாம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தாங்கிற நானும் ஒத்துக்கிடுறேன். ஆனால் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோவப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு எதிர்ப்பு கிடையாது, நம்ம ஒத்துக்க போயாச்சு. இப்போ உங்களுடைய ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னு சொல்லி சொன்னால், கோவப்படுறது சுலபங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க, ஏன்னா அது மட்டும் நான் உடன்படலை. கோவப்படுறது சுலபம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு கோவப்படுறது கஷ்டம் தான், நான் உங்களை செய்ய சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறீங்க, அது நீங்களும் கஷ்டம்னு சொல்லி நானும் கஷ்டம்னு சொல்கிறேன், உடன்பாடாகி போச்சு. சுலபங்கிறது நீங்கள் சுலபமாக செய்யலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், உண்மையிலே நம்மளோட உணர்வுகள் எல்லாமே அதனுடைய ஆயுள் வந்து நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் எப்படியோ நம்மகிட்ட இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு அனுப்புனா தான் நம்மளை விட்டு போகும்னு சொல்லி நினச்சி கடும்பாடு போடுறோம். இப்போ நம்ம உணர்ச்சி வந்து அதான் நிறையாட்ட கேட்குறதும், நமக்கு எத்தனையோ உணர்ச்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எத்தனையோ சிந்தனைகள் வருதுன்னு சொல்கிறீங்களே, அதனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் தான் இருக்குது? ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம், ஒரு சிந்தனையினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் இன்னும் சொல்லி கேட்டானுங்கன்னா, சில எனக்கு 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குங்கிறாங்க. இப்போ இதையுமே சயின்டிஸ்ட்டுகள்லாம் நிறையா இதுகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு வினாடிக்கு வந்து 60 உணர்ச்சிகள் வருதுங்கிறாங்க, 60 தாட் வருதுங்கிறாங்க. என்னும் சொல்ல இதனுடையும் கொஞ்சம் அதிகமாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாமே வந்து அவ்வளவு சுரம் இருக்குது, நமக்கு வெளியே தெரியாது, நம்ம பார்த்தா ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி எல்லாமே ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் தான், அது தானாக வந்து தானாகவே மறைஞ்சிக்குவது. அங்கே நம்ம பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, அதுவே வந்து அதுவே மறைஞ்சி போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு செய்கிறதுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு நினச்சி நாம் உள்ள இறங்கிறோம். நமக்கு வேலை இருக்குதுன்னு இறங்கினனால என்னன்னு சொல்லி சொன்னால், அது தானாக மறையிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துறோம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவாக போயிடும். இப்போ நம்ம இதுதானு சொல்லி சொன்னால், நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். லிபரேஷன்னா அப்படியே வந்து லிபரேட் ஆகி போயிடுது, எல்லாமே எதுவுமே தங்கியிருக்கிறது. அந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். நம்முடைய உணர்ச்சிகள் வந்து எப்போவுமே லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அது ஒரு காலமும் தங்கியிருக்கிறதே இல்லை. நாம் என்னதே ஒரு குழப்படி பண்ணி அது தங்கியிருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுறோம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால், அந்த ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுக்குள்ளே குறுக்க நீங்கள் கை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சு. இந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம உள்ளே இறங்கிடுறோம். அது எதையோ ஒன்றும் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அது ரினியூவல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம்னா வச்சுருக்கேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அசையாமல் இருக்குது. நீங்கள் விரலை வச்சு நேராக மேலே தொடுறீங்க, தொட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் இந்த அலையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அலையை கையை வச்சு அழித்தா என்ன ஆகும்? நீங்கள் கையை வச்சு தொடத்தொட பழையபடி புதுசு புதுசாக தான் ஒரு அட்டை ரவுண்டு வந்துக்கிட்டே தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே செட்டில் ஆகிடும். ஆனால் என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசு வந்து நம்முடைய அறிவு வந்து அது கேட்குறதில்ல. எதையோ நம்ம சரி பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்முடைய கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணி
இப்போ இந்த மாதிரி தான் நினச்சோம்னா தேவையில்லாமல் நமக்கு நாமளே சண்டை போட்டோம். நமக்கு நாமளே சண்டை போடணும், நம்ம அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் உள்ள சண்டையை தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம். இது அஞ்ஞானங்கிறது இதுதான். இந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எதையோ ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கிறதா உண்மையிலே அஞ்ஞானம். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுதான் ஞானம். நம்ம எதையெல்லாமோ தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே தானாகவே சரியாயிடும். நம்ம எதையோ ஒன்று பண்ணணும்னு நினைக்க என்னன்னு சொன்னால் அவர் போராட்டத்தை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கடந்த வருஷம் வந்து மலேசியா போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு வாஷ் மிஷினில் கையை கழுவுறதுக்காக வாஷ் மிஷினை போய் இது பண்ணிடுறேன். இப்போ அங்கே உள்ள டேப் என்னன்னா ஒரு ப்ரெஷிங் டைப்பில் இருக்குது. இப்போ அந்த சில டேப் வந்து ரொட்டேட் பண்ணணும், சிலது ப்ரெஸ் பண்ணனா தண்ணி வரும். இப்போ நம்ம இடங்களெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மலேசியாவில் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி டேப் இப்போ அங்கே இந்தியாவிலே வந்துட்டு முன்னால் அங்கே மட்டும்தான் இருந்தது. அப்போ ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆயிருந்துச்சோம்னா ப்ரெஸ் பண்ணோடனே தண்ணி வந்துட்டுது. அப்போ ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டோம் சொன்னால் தண்ணி நின்றணும். நான் ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டாலும் தண்ணி நிற்க மாட்டேங்க. என்னோட அந்த இப்போ அந்த அதில் ஏதாவது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் போல நம்ம சரியாக ப்ரெஸ் பண்ணி சரியாக ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் போல இப்படி சொல்லி கூட ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்கனாலும் அந்த சரியாக ரிலீஸ் ஆக மாட்டாங்க, தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கன்ட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு, தண்ணி பாட்டு கொட்டிகிட்டு இருக்கு, இருக்கணும் பாட்டுக்கு வந்துருங்கிறார, பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாரு. ஏன்னா நானும் சரி நம்ம எப்படியோ முயற்சி பண்ணோம், அவரது பொறுப்பு இல்லாமல் போகிறார், நாம் பொறுப்போ நடந்துவிடுவோம்னு சொல்லி சரி பண்ணுறக்காக முயற்சி பண்ணோன்னா தண்ணி நிப்பாட்ட முடியல. சரி என்ன செய்ய, அவர் பாணியை பின்பற்றணும்னு நானும் நடந்துட்டேன். கொஞ்சம் நகர்ந்து போனோன்னா தண்ணி தானாக நின்று போச்சு. ஏன்னா அது என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கூட ரெண்டு வினாடி தண்ணி வர்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கை கழுவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். அது சரி பண்ணுறேன்னு சொல்லி நிறுத்துறேன்னு சொல்லி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம நிறுத்துகிற முயற்சி தான் தண்ணியை கொட்டுற முயற்சியாக மாறிடுது. இப்போ இதே மாதிரி தான் என்னச்சுன்னா நம்மளோட உணர்ச்சிகளிலிருந்து விடுபடணுங்கிற முயற்சி தான் உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ அந்த காலத்தில் என்னச்சுன்னா சரணாகதின்னு சொல்லி சொல்கிறதுமே இதுதான். எல்லா பொறுப்பையும் இறைவங்கையில கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது. இப்போ இதெல்லாம் உண்மையிலே வந்து நம்ம எல்லா பொறுப்பையுமே எல்லா இதையுமே கொடுக்கும்போது மனசு வந்து லிபரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடும். நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இந்த லிபரேட்டட் ஸ்டேட்டு தான். எந்த உணர்ச்சிகளுமே நிற்கிறதே இல்லை, எல்லாமே ஒரு பிரவாகமாக போயிட்டே தான் இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாம் தேவையில்லாமல் அதை குழப்பிடும். அந்த தேவையில்லாத குழப்பத்தினால ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துட்டு. ஆனால் நம்ம மனோரீதியாக வந்து நம்முடைய அறிவுக்கு வேலையே கிடையாது. இப்போ நம்ம சரணாகதிங்கும் பொழுது மனசில் உள்ளதுக்கு வேறு உலகத்தில் உள்ளது வேறுங்கிற மாதிரியெல்லாம் பிரிக்கிறது பிரித்து பார்த்தா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால் என்ன சரணாகதி வந்து எல்லா பொறுப்பையும் நீ வெளியே உள்ள செயலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அகச்செயலாக இருந்தாலும் சரி, புறச்செயலாக இருந்தாலும் எல்லாத்தையும் இறைவன் கையில் கொடுத்துருன்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப விலைக்கு சொல்ல முடியாது, விலைக்கு சொன்னாலும் இவங்க புரிஞ்சிக்கிட மாட்டாங்க. அதனால் வந்து மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் இறைவன் கையில் ஒப்படைச்சிருந்து. ஆனால் என்னென்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு உண்மையிலே மனசாந்தி கிடச்சிடும், அந்த மனசு வந்து லிபரேட்டட் கண்டிஷனுக்கே போயிடும். ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமானு சொன்னால் அந்த சரணாகதி வந்து ஒரு அந்த காலத்தில் சாத்தியமாக இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் வந்து அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. இப்போ நாம் வந்து அறிவை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அறிவுக்கு வந்து எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அறிவுக்கு வேலை இருக்குது, உணர்ச்சிகளுக்கு மட்டும் வேலை கிடையாது. உணர்ச்சிகளை தானாகவே சரியாகிறாங்க, வேலையே இல்லை, இல்லாத இடத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே அதுக்கு ஸ்கோப் இருக்கோ அங்கே செஞ்சால் போகும். அப்போ என்ன ஆயிருந்துச்சுன்னா நம்முடைய மைண்டே வந்து டோட்டலாக வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டாக மாறி, அந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான். நம்மளோட மைண்டு வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போகிறது. இப்போ இந்த குழந்தைகளை பாருங்கள், நம்ம வீட்டிலே குழந்தைகள் இருக்கு, குழந்தைகளுடைய பிஹேவியரை பார்த்தா தெரியும். சின்ன குழந்தைகள் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு உணர்ச்சி இருக்காதானே பாருங்கள். அந்த குழந்தைகளை எல்லா உணர்ச்சிகளையும் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், கோபப்படும், பயப்படும்,
எல்லா உணர்ச்சிகளையும் இது காட்டும். அந்த குணர்ச்சி, அந்த உணர்ச்சிகளை காட்டிட்டாமே அதுக்கு கில்ட்டியாக ஃபீலிங் இருக்கா பாருங்கள், கில்ட்டியாக ஃபீலிங் இருக்காது. அது வந்து ஃப்ரீயாக அது பாட்டுக்கு உணர்ச்சிகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இப்போ அந்த குழந்தைகளுக்கு அறிவு இருக்கா, அந்த அறிவை வச்சு தான் என்ன பண்ணுச்சுன்னா தாய் தகப்பன் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. தனக்கு வேண்டியதை ஏதாவது வேணும்னு சொன்னால் தாய் தகப்பன்ட்ட தான் கேட்கும், இன்னொருத்திட்ட போய் கேட்காது. அப்போ அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. அப்போ இந்த செயலுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் தாய் தகப்பன்ட்ட போய் ஏதாவது கேட்கும். அப்போ அந்த அளவுக்கு அது அறிவை பயன்படுத்தும். ஆனால் அந்த அறிவு வந்து தன்னை எதிர்த்து பயன்படுத்தலை, தன்னுடைய உணர்ச்சிகளை எதிர்த்து பயன்படுத்தலை. இப்போ நம்ம வந்து அந்த அறிவு வந்து கொஞ்சம் டெவலப் ஆனோன்னா என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம உணர்ச்சிகளையும் சரி பண்ணுறதுக்கு அந்த அறிவை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம குழந்தைகிட்டேருந்து படிக்க வேண்டியது அவ்வளோதான். அறிவை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதுங்கிறத குழந்தைகள்டேருந்து படிச்சுக்கலாம். இப்போ இந்த குழந்தைகளும் என்னென்னு சொன்னால் அந்த அறிவு சரியான வளர்ச்சி அடையாததுனால அது அந்த அளவோட ஒரு சின்ன வயசில் இன்னோசென்ட்டாக இருக்குது. பிறகு அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு போயிடும். இப்போ இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம இழந்துட்டோமான்னு சொல்லி சொன்னால் இன்னோசன்ட் ஸ்டேட்டு எப்பவும் நமக்கு இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து உணர்ச்சிகள் வந்து நம்ம ஸ்பான்டேனியஸாக வரத்தான் செய்யும். ஸ்பான்டேனியஸாக வரும்பொழுதுலாம் நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறோம். அடுத்த கணத்தில் தான் நம்ம அறிவு வந்து என்னென்னா நமக்கு இந்த உணர்ச்சி சரியில்லை, இதை வச்சுக்கிடணும், இதை அப்புறப்படுத்தணும், இதை வச்சுக்கிடணும், அப்புறப்படுத்தணும்னு சொல்லி அறிவு வந்து நமக்கு நாமளே முரண்பட ஆரம்பிச்சிடும். சில உணர்ச்சிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டது சில உணர்ச்சிகளோட சண்டைப்பட ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு வந்து அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலேயே நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிடுறதுக்கான விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து சுற்றி விளைச்சி என்னதோ சொல்லி நம்மளோட மனசை ரொம்ப ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. மனசனே அது பாட்டுக்கு விட்டுறதுன்னு சொல்கிறதுக்காக மனசை கடந்த ஒன்றுக்கு ஆன்மா தான் உன்னுடைய நிஜஸ்வரூபம், நீ அங்கே போயிரு, இறைவன் தான் உன்னுடைய எல்லாத்துக்கும் ஆதாரம், இறைவனை பிடிச்சிக்க. எங்கே நம்மளை வந்து எங்கெங்கெல்லாமோ சுற்றுறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மனசனுடைய கிரிப்பிலேருந்து விடுபட்டுருங்கிறது. அப்போ இந்த மனதில் அதனுள்ள கிரிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த மனசை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நம்ம சுற்றி விளைச்சி ஆன்மாவை தேடியோ இறைவனை தேடியோ போகிறதுனுடைய நோக்கம் வந்து இதெல்லாம் இதுதான். இது இறைவனை தேடி போய் இங்கே வந்தாலும் சரி, அல்லது நம்ம ஆன்மாவை தேடி இங்கே வந்தாலும் சரி, அல்லது டைரெக்டாக மனசையில் விடுபட்டுட்டாலும் சரி, புரிய வேண்டிய விஷயம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசளவில் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதுவே சால்வ் ஆயிடுது. அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. நாம் என்ன பண்ணியும் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிற மொழியே உண்மையிலே பிரச்சனை சால்வாக இருக்க ஒன்றுமே இல்லை. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே தானாகவே சால்வ் ஆயிடுது. அப்போ நம்ம மனதினுடைய இயக்கம், அறிவினுடைய கெப்பாசிட்டி எங்கே செயல்படுது, எங்கே செயல்படக்கூடாது, அது எங்கே தேவை, எங்கே அஞ்ஞானத்தில் செயல்படுது, எங்கே ஞானத்தில் செயல்படுதுன்னு சொன்னால் அது செயல்பட வேண்டிய இடம் எது, செயல்பட வேண்டிய இடம் எது இல்லை, எது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் உண்மையிலே ஞாபகம். நம்ம உணர்ச்சிகளை பொறுத்தளவு நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்ம ஞானம் அடைஞ்ச நிலை. இப்போ லிபரேஷனை வந்து நம்ம உண்மையிலே வந்து ஆன்மீகத்திலேயும் வந்து உயர்ந்த நிலை வந்து ஞானத்தை விட லிபரேஷனை தான் முக்கியமாக சொல்கிறாங்க, முக்தியை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த லிபரேஷன் எங்கே இருந்துச்சுன்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அதை நம்ம அடைகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதையுமே பண்ண வேண்டியதில்லைன்னு நிலையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் எப்போவுமே லிபரேஷனில் தான் இருக்குது. அதனால் அதை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான், நேச்சுரல் ஸ்டேட்டே அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டு. நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுறோம், அதுக்கப்புறம் தங்களது ஞான பேச்சில் உணர்ச்சிகள் தானாகவே வருகிறது என்ற கருத்து உள்ளது.
உண்மையில் உணர்ச்சிகள் ஏற்கனவே செய்த செயல்களின் அல்லது கர்ம பதிவினால் தான் வருகிறது என்று நான் கருதுகிறேன். இது பற்றி தங்கள் கருத்தை முறை வழக்கவும். அதாவது இப்போ நமக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து எப்படி வருது? இப்போ இதில் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுருங்க. ஒரு கிலோ வெயிட்டில் இருக்கு இந்த பாக்ஸுன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ஒரு கிலோ வெயிட்டில் இருக்குது, கவர் பண்ணியிருக்கு, ஒரு கிலோ வெயிட் இருக்குது, இதை கொஞ்சம் எடுத்து வேற எங்கேயா உண்டு வைங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த பாக்ஸை எடுக்கிறீங்க. உண்மையிலே அந்த பாக்ஸ் ஒரு கிலோ வெயிட் கிடையாது, ஒரு எம்டி பாக்ஸ் அது. நீங்கள் ஒரு கிலோ பாக்ஸ்ன்னுட்டு நினச்சிட்டு அதை எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே வேகமாக மேலே வந்துடும். ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கிலோ பாக்ஸை எடுக்கிற நினைவிலே எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் ஒரு ஒரு கிலோ பாக்ஸை தூக்குற மாதிரி ஒரு எனர்ஜி உள்ள ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னா நம்மளோட உணர்ச்சிகள் இப்படி தான் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதோ வகையான உணர்ச்சிகள் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் கர்ம பதிவுகள்ங்கிறது வேறு, அது வேறையான கான்செப்ட். ஆனால் மனதில் வந்து நம்முடைய நிறைய பதிவுகள் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வருது. ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் என்னென்னு சொல்லினா எப்படி எதிர்கொள்ளணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அதிலிருந்து வருது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது தனியாக போகிறோம், ஒரு மரத்தை அடியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். காற்று நிறைய பலமான காற்றாக வீசுது. இப்போ நம்ம என்ன சொல்லி சொன்னால் அந்த அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த காற்றில் வந்து மரணத்தில் ஏதாவது கொப்புகள் முறிஞ்சு கீழே விழுந்துருமோங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ நம்ம மனசு என்ன ஆயிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு கொப்பு கீழே விழுந்ததுன்னு சொன்னால் அது நம்ம மேலே விழாதவங்க நம்ம ஓடிடணுங்கிற மாதிரி நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே முறிஞ்சு விழுந்தாலும் நம்ம தப்பி ஓடிடுவோம். அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு வரலன்னு வச்சுக்கிடுங்க, முறிஞ்சு விழுந்தால் நம்ம ஓடணும், மேலே விழுந்துடும். இப்போ அதே மாதிரி உண்மையிலே வந்து அப்படி நம்ம பயப்பட்டுட்டு நிற்கிறோம், அதே மாதிரி மரம் முறிஞ்சு கீழே விழுது, நாம் தப்பி ஓடிடுறோம். பிறகு நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு காற்று அதே மாதிரி பயங்கரமான காற்று அடிக்குது. அப்போ நமக்கு என்ன நினைவு வருதுன்னா அந்த மரம் முறிஞ்சு விழுந்தது நினைவு வருது. அப்போ இந்த காற்று அடிக்கும் பொழுது ஒரு அசோசியேட்டடான ஒரு திங்கிங் வருது. இந்த மாதிரி நமக்கு முறிஞ்சு ஏதாவது ஒன்று ஆபத்து வந்துடுமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ நம்மளை அறியாமலேயே நம்மளை ஒரு பாதுகாப்பு உணர்வுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தூண்டுதல் நமக்கு ஏற்பட்டது. இப்போ நடந்த சம்பவம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டுறதுக்கான ஒரு தூண்டுதல். இப்படி தான் என்னென்னு சொன்னால் மன உணர்ச்சிகள் எல்லாமே நம்மளை காப்பாற்றிக்கிட்டுறதுக்காக ஏதோ ஒரு தூண்டுதல் நமக்குள்ளேருந்து வருது. அது தேவையாகப்படியும் வரலாம், தேவையில்லாமலும் வரலாம். இப்போ உண்மையிலே அந்த நம்ம காட்டுக்குள்ளே வந்து உண்மையிலே தேவைக்கு வந்தது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது இருந்தாலும் அந்த நினைவுனால ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலே ஒரு எடுத்து வந்துடுது. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த உணர்ச்சி தப்புன்னிட்டே கிடையாது. அந்த எந்த உணர்ச்சியுமே தவறான உணர்ச்சி கிடையாது. இந்த உணர்ச்சி ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வருது. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணாவதுக்கு தேவையில்லாமலே தேவையில்லாமல் வர்றது தான் பிரச்சனை. ஒரு காரணத்தோடு வந்ததுன்னு சொன்னால் வர்ற உணர்ச்சியில் தவறே கிடையாது. அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்தது, நம்ம தப்பி ஓடுறோம், அதுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு நம்ம கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த தப்பு கிடையாது. தேவையில்லாமல் வருது பொழுது தான் அந்த உணர்ச்சி நம்மளை வந்து பிறகு அது வந்து தேவையில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு. இப்போ நம்முடைய மேலதிகாரிகளோ இல்லை நம்முடைய ஏதோ ஒருத்தரோ வந்து நமக்கு வேண்டாத ஒரு காரியத்தை பண்ணிடுறாரு. நம்ம அதையே நினச்சி நினச்சி திருப்பி திருப்பி நம்ம மனசில் எடுத்து நாம் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத ஒரு உணர்ச்சிகள் நம்மளை விட்டு ஆட்டி படைச்சிட்டு அப்படியே இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நமக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் நமக்கு ஏற்படும். அந்த தூண்டுதல் வந்து கரெக்டு தான். ஆனால் தேவையில்லாமல் தூண்டுதல் வர வர அது நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும்.
எல்லாமே பிரவாகத்தில் போய்விடுகும் என்கிறீர்கள். சிலர் மீது கோபம், சிலர் மீது அன்பு நிலைத்து நிற்கிறதே எப்படி? மனம் அப்படியே விட்டுவிட்டால் அமைதி ஏற்படும் என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அப்படி விடுவது எப்படி என்று விளக்க வேண்டும். இப்போ இது வந்து நமக்கு ஏதாவது உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாமே நமக்குள்ளே தான் வருது. நமக்குள்ளேருந்து தான் எல்லாம் பயம் வருது, கோபம் வருது. அதை வர்றதுக்குள்ள பதிவுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. கோபத்தை தூண்டக்கூடிய பதிவுகள் நம்மகிட்ட இருக்குது, வருத்தத்தை கொண்டு வரக்கூடிய பதிவுகள் இருக்குது, எல்லா பதிவுகளும் நம்மகிட்ட உள்ளே இருக்குது. இப்போ எல்லா பதிவுகளும் இருந்தும் ஏன் அந்த பதிவுகள்லேருந்து எப்போவும் அந்த உணர்ச்சி வரலை? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும் வர வேண்டிய காரணம் என்ன? இப்போ நமக்கு வந்து வருத்தப்படக்கூடிய இயல்பு இருந்துன்னா எப்பவும் நீங்கள் வருத்தமாக இருக்கணும். கோபப்படக்கூடிய இயல்பு நமக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் எப்பவும் நம்ம கோபத்தில் இருக்கணும். எல்லா உணர்வும் இருக்குது, எல்லா விதமான பதிவுகளும் இருக்குது. ஆனால் அது வந்து சூழ்நிலைக்கு வரும் பொழுது அந்த பதிவினுடைய தேவை அப்போ தான் ஏற்படுது. அப்போ தான் வந்து என்ன சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு செயல்படுது. அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அன்பாக இருக்கிறோம், ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கோம்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அங்கே செயல் அந்த அந்த கோபத்தை வச்சு நம்ம செயல்படணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அந்த கோபத்தை நம்ம ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம அன்பை காட்ட வேண்டிய அவசியம் வந்தால் தான் அன்பை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியவர் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்பவும் அந்த அன்பு உணர்ச்சி வெளிப்பட்டுகிட்டே இருக்காது. அதே மாதிரி கோபப்படக்கூடிய ஒரு நபர் மேலே எப்பவும் கோப உணர்ச்சி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காது. எதையாவது அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும் அல்லது அன்பை வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் அந்த உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்தணும். மற்றபடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்ச்சிகளும் வரும், போயிடும். நாம் வந்து அந்த அமைதி நிலைன்னுட்டுலாம் ஒரு நிலையே கிடையாது. அமைதி நிலையிலேயே நம்ம இருக்கணுங்கிற மாதிரி கிடையாது. உண்மையில் என்னன்னு சொன்னால், நம்முடைய இயற்கைங்கிறது ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிறது எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமான ஒரு அம்சம். இப்போ உதாரணமாக நம்ம நாக்கு இருக்குது. இந்த நாக்கில் வந்து நம்ம இனிப்பையும் சாப்பிட்றோம், கசப்பையும் சாப்பிட்றோம். எனக்கு கசப்பு நல்லாவே பிடிக்கல, இனிப்பு தான் நல்லா பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே இனிப்பை மட்டும்தான் நான் காட்டுவேன், கசப்பை காட்டவே மாட்டேன், இனிப்பை தான் காட்டுவேன்னு சொல்லி நம்ம நாக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுன்னு இருக்கும். இந்த நாக்கை வச்சு இனிப்பு மட்டும்தான் சாப்பிட முடியும், கசப்பு அதுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் நாக்கு ரிப்பேர் ஆகிட்டு. உண்மையில் என்னென்னா எல்லா உணர்ச்சிகளும் வரணும். எந்த உணர்ச்சிகளுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. எல்லா உணர்ச்சிகளும் வரலாம், ஆனால் அடுத்த நிமிஷமே அது காலி பண்ணிடும். இப்போ நம்ம இனிப்பு வந்துட்டதுன்னு சொன்னால் நம்ம நல்ல இனிப்பு நல்லா இருக்குது, நம்ம நாக்குக்கு இனிப்பு தான் பிடிச்சிருக்கு, இந்த நாக்கு எப்பவும் இனிப்பாகவே இருக்கணும்னு சொல்லி அந்த இனிப்பு நம்ம நாக்கிலே செட்டில் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நாக்கு அப்பவும் நாக்கு ரிப்பேர் ஆகிட்டுனே இருக்கும். எந்த உணர்ச்சி வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை விட்டு போயிடும். அதனால் உணர்ச்சிகளில் வந்து நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சின்ட்டுவே கிடையாது, எல்லாமே வந்துட்டு போயிடணும். அது வந்து தேவையில்லாமல் செட்டில் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அதை ஏதோ வகையில் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்குறோன்னு அர்த்தம். அந்த டீல் பண்ணுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு முற்பிறவியில் வந்து அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டைரக்ட் டிசைபிள்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த பிறவிலெல்லாம் வந்து தப தியானங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அவங்கள அறியாமல் சில நேரங்களில் அப்படி சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த அவங்களுக்குன்னு சில அடியார்கள் சிலவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குற மாதிரியெல்லாம் சில இதுகள்லாம் இருக்குது. இப்போ அந்த அம்மா ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்ருந்தாங்க, இப்படி எனக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் ஏற்படுது, ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நிலை ஏற்படுது. இந்த ஆனந்த நிலையில் இந்த நான் இருக்கும் பொழுது நானே ஒரு கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ சொல்லி என்கிட்ட கேட்டுருக்கேன். அப்போ இது வந்து எல்லாருக்கும் இப்படியெல்லாம் ஏற்படாதுமா, உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு உணர்வு வருது, இது ஒரு சராசரி மனிதன் வந்து வேற யாருக்காவது இதே மாதிரி உணர்ச்சிகள் இதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படணும்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏதாவது ஜப தியாபங்கள் ஏதாவது தியானங்கள் ஏதாவது பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த முயற்சி பண்ணி தான் அந்த உணர்ச்சியை கொண்டு வர முடியும். இப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே வருது, நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இயற்கையாகவே வருதுன்னு சொன்னால் இது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கிஃப்டடு தான், உங்களை அறியாமலே வருது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உணர்ச்சி வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ பொறாமையோ ஏதாவது ஒரு அருவறுப்பான உணர்வோ உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த உணர்ச்சிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஏன்னா உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நல்லது கிட்டதே கிடையாது, எல்லாமே
வரணும் போகணும், எதுவுமே வரக்கூடாதுன்ட்டு கிடையாது, எது வேணாலும் வரலாம். ஆனால் ஏதாவது நல்ல உணர்ச்சி வந்துட்டு நீ பிடிச்சு வச்சோன்னு சொன்னால் அதுதான் தப்பு. நானும் நல்ல ஆனந்தமான அனுபவம் வருது நீ பிடிச்சு வச்சுக்கிட்டேன்னா அது ப்ராப்ளம். அதனால் எல்லாமே அதுபோக்கில் வந்து அதுபோக்கில் போகிற மாதிரி விட்டுறோம், நாம் வந்து அதை செயல்படுத்துறது கூடாது. அதனால் எல்லா உணர்ச்சிகளையும் தானாகவே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் என்னச்சுன்னா, நம்முடைய நாக்கினுடைய நேச்சுரல் ஸ்டேட் என்ன, ஆரோக்கியமான நாக்கு வந்து எப்போவுமே அது இருக்கிறத தெரியாமல் இருக்கும், அது எந்த சுவையுமே காட்டிக்கிட்டு இருக்காது, எல்லா சுவையும் காட்டும், அடுத்த நிமிஷம் அதுலேருந்து விடுபட்டோம். அப்போ அதுதான் அதனுடைய இயற்கை. இப்போ இது நம்முடைய மனதினுடைய இயற்கையும் அதுதான், எல்லா உணர்ச்சிகளையும் காட்டலாம், எதையுமே காட்டக்கூடாத உணர்ச்சிட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லா உணர்ச்சியும் காட்டலாம். அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறக்கா ஏதோ உணர்ச்சி வருது, அந்த உணர்ச்சியை வந்து வந்துட்டு அதுவாகவே போயிடும், நாம் அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதை எதிர்த்து போராடுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சு, இல்லைன்னா எல்லாமே அதுவாகவே செட்டில் ஆகும். நீங்களும் ஞானியாகலாம் என்று சொல்லியிருக்கிறீங்க, நாங்களே ஞானி என்றும் சொல்கிறீங்க, அது எப்படி? அதாவது ஞானிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் தான் ஒரு பெரிய டைட்டில் மாதிரி வச்சுக்கிறோம், உண்மையிலே அப்படி ஒரு டைட்டிலே நமக்கு தேவையில்லை. இப்போ நம்மளை எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறதும், இப்போ ஞானங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஞானம் அவ்வளோதான். இப்போ ஞானத்தை விட கூடின நிலை என்னன்னு சொன்னால், ஞானத்தை விட உயர்ந்த நிலைங்கிறது விடுதலை, அல்லது லிபரேஷன். அந்த லிபரேஷன் தான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட், அது வந்து நம்ம அந்த நேச்சுரல் ஸ்டேட்டு எல்லாருமே நேச்சுரல் ஸ்டேட்டில் தான் இருக்கிறோம், அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்கிறது நம்ம புரியாததுனால அந்த லிபரேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அன்டிஸ்டர்ப்டாக நம்ம இருந்துட்டோம்னா போதும், அந்த லிபரேஷன் வந்து நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். நமக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய லிபரேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து இருக்கிறது தான் நம்ம ஞான நிலைன்னு நம்ம சொல்கிறோம். ஞானம் அது நமக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை, அங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அதுவே அதை பார்த்துக்கிட்டதுங்கும் பொழுது நாம் எந்த பொறுப்புமே எடுக்கிறது. அப்போ நம்ம அந்த பொறுப்பை எடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம ஞான நிலைன்னு சொல்கிறோம். லிபரேஷன் தான் என்னன்னு சொல்லி நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன், உண்மையிலேயே அடைய வேண்டிய உயர்ந்த நிலை அதுதான். ஞான நிலைங்கிறது ஒரு வழி தான், இப்போ எப்படி சரணாகதி வந்து ஒரு வழியோ அதே மாதிரி ஞானமும் ஒரு வழி. நம்ம செய்கிறக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டது தான் அங்கே ஞான நிலை. அப்படி ஒன்றும் செய்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச நிலையில் அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஆன்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது எனில் திதி மற்ற சடங்குகள் அவசியமா? இறப்புக்கு பின் நிகழ்வது என்ன? அதாவது ஆன்மாங்கிறது வந்து அதான் பேசிக் எனர்ஜி, அந்த பேசிக் கான்சியஸ்னஸ், ஆன்மா பிரம்மம் எல்லாமே ஒன்று தான். அதில் போய் நம்ம வந்து அதுக்கு பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குங்கிறதெல்லாம் அதுக்கு கிடையாது. அதனால் ஆன்மாங்கிறது வேறு, இந்த பிறப்பு இறப்பு எடுக்கிறதுங்கிறது வேறு. பிறப்பு இறப்பு எடுக்கிறது என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரங்கிற மாதிரி சொல்கிறோம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரங்கிறது தான் வந்து பிறப்பு எடுக்குது. அந்த பிறப்பு எடுக்கிறது வந்து அது ஒரு சின்ன உடல், நம்முடைய மன உடல் வந்து ஒரு பிறப்பு எடுக்குது, அந்த மன உடல் வந்து ஒரு ஸ்தூல உடலை எடுத்துக்கிட்டது. பிறகு இந்த ஸ்தூல உடல் அழிஞ்ச பிறகு மன உடல் தனியாக இன்னொரு பிறப்புக்கு போயிடும். இப்படி இதுதான் வந்து என்னன்னா, அந்த திதி கொடுக்கறது வைக்கிறதுங்கிறது எல்லாமே அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் அதை இது பண்ணுறேன். இப்போ அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அதுவுமே இறந்து கம்ப்ளீட்டாக இறந்து போகிறது கிடையாது, ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடுது. அதனால் இது திதி கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம அப்படியே ஒரு சம்பிரதாய முறைப்படி வந்துடுது. அதனால் சம்பிரதாய முறைப்படியில் வந்து நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா பண்ணலாம், ரொம்ப செலவு இல்லாதபடி சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சோம்னா, நமக்கு வந்து முன்னோர்கள் வைக்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் வைக்கிறோம்னு தெரிஞ்சோம்னா, முன்னோர்கள்ங்கிறது எல்லாமே உண்மையான முன்னோர்கள்ங்கிறது அதுவே கிடையாது. இப்போ நம்முடைய முன்னோர்கள்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களாம் நம்முடைய முன்னோர்களே கிடையாது. நாம் அப்படி நினச்சி அவங்களுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் என்னென்னு சொல்லிங்கன்னா, நாம தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்புறவை தான் நம்முடைய முன்னோர்கள்.
அண்ணா ஒரே நபர் தான் வந்து ஒவ்வொரு வழியாக வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சூட்சும சரீரங்கக்கூடிய ஒரு சூட்சும சரீரம் ஒரு மன உடல் தான் அப்படியே பல பிறவிகளில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய முற்பிறவிங்கிறது தான் நம்முடைய முன்னோர். நம்முடைய இவங்கெல்லாம் இருக்குன்னா நம்முடைய அப்பா அம்மாங்கிறதெல்லாம் இருக்குன்னா அவங்களுடைய இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் அவங்களுடைய உதவி தேவைப்படும். அது வந்து ஒரு உடல் ட்ரெஸ் தான், அது வந்து நம்முடைய உண்மையான உடலுங்கிறது நம்முடைய மனோ சரீரம் தான் உண்மையான சரீரம். இதெல்லாம் வந்து இது போயக்கூடியக்கூடிய தற்காலிகமான சரீரம் தான். அதனால் இதை வந்து திதிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ சம்பிரதாயத்தில் நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததுன்னா பண்ணலாம், அதனால் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவில் ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. ரெண்டாவது ஆன்மாங்கிறது வேறு, சூட்சும சரீரங்கிறது வேறு. இப்போ நம்முடைய உடல் அழிஞ்ச பிறகு என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், ஒரு மூணு சரீரம் நம்ம உடல்லேருந்து வெளியாகுது. சூட்சும சரீரம், காரண சரீரம், பிராண சரீரம்னு சொல்லி மூணு சரீரம் போகுது. இந்த மூணு சரீரமும் சேர்ந்த நிலையில் அந்த உடலை விட்டு வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு உடலுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னால் அந்த சூட்சும சரீரமும் கீழே போயிடுது, அதுவும் கலந்து மறைஞ்சு போயிடுது. இந்த காரண சரீரமும் பிராண சரீரமும் சேர்ந்து தான் புதுசாக இன்னொரு உடலுக்குள்ளே போகுது, அங்கே இன்னொரு சூட்சும சரீரத்தை கிரியேட் பண்ணுது. இப்படி அதோடைய ரொட்டேஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நம்ம ஆன்மாவை போட்டு குழப்பிட வேண்டியதில்லை. ஆன்மா வந்து அதை தவிர அது வந்து ஆன்மாவில் ரெண்டுங்கிறதே கிடையாது. தாய் தகப்பனுங்கிற மாதிரிலாம் பிரிக்கலாம் முடியாது. ஆன்மாங்கிறது ஒன்றே ஒன்று தான். அது பிரம்மான்னு எடுத்துட்டாலும் சரி தான், ஆன்மான்னு எடுத்துட்டாலும் சரி தான், அதில் பிரிவுங்கிறதே கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து அந்த பிறப்புங்கிறத எடுத்து ஆஸ்பெக்ட் எடுக்கும்பொழுது ஆன்மாவோட சம்மந்தப்பட முடியாது. தாட் அண்ட் திங்கிங் இரண்டையும் பிரித்து பார்ப்பது எப்படி, இதன் சூட்சுமத்தை விளக்கவும். இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? இப்போ நம்ம கருத்தில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு தான் இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷனே தெரியும், மற்ற ஏதோ நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தாட்டுங்கிறது வந்து நம்மளை அறியாமல் ஏற்படுறதெல்லாம் தாட். இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எத்தனையோ சிந்தனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நாமளாக நினைக்கல, அதுவாக வருது. ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவத்தை பற்றி நான் வரலாம், அல்லது நடக்க போகிற விஷயத்தை பற்றி வரலாம். இப்போ நம்ம வந்து இரவில் கனவு காண்றோம். கனவு வந்து நான் இப்போ இந்த கனவுலாம் காணுவேன்னு எல்லாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது, அது அதுவாக வர்றது இப்போ திங்கிங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாமளாக திங்க் பண்ணுறது. இப்போ நாம் வந்து இப்போ உதாரணமாக ஒரு ஊருக்கு போனோம், நம்ம எந்த வெஹிக்கிளை நம்ம ஏற்பாடு பண்ணலாம், அல்லது எங்கே தங்கலாம், எத்தனை நாள் தங்கலாம்ங்கிறத வந்து நாமளாக பிளான் பண்ணுறோம். அப்போ நாமளாக பிளான் பண்ணுறது வந்து திங்கிங்னு நம்ம சொல்லலாம். நம்மளை அறியாமல் வர்றதெல்லாம் வந்து தாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் தான் வந்து என்ன சொல்லுங்கன்னா, நம்முடைய டே டு டே லைஃப்பில் வந்து இந்த ப்ராப்ளம் நிறையா வருது. இப்போ இதில் தான் நிறைய பிரச்சனைகள். இந்த தாட் அண்ட் திங்கிங் என்னன்னு புரிஞ்சுட்டுங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள்லாம் போயிடும். இது இதே மாதிரி தான் ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மேலதிகாரி வந்து அந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவர் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடும். செல்ஃபோன் ரிங் ஆன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, செல்ஃபோன் ரிங் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ மேலதிகார் பார்க்குறாரு, நீங்கள் வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீங்கள் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின் சொல்லி ஒரு மெமோ கொடுத்து இவரை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அப்போ இவருக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதாவது நம்ம வந்து செல்ஃபோனை எடுத்து பேசவும் இல்லை, ஆனால் அதை செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான், சைலன்ஸில் போட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணியிருக்கணும், வந்தது தப்பு தான். பட் இருந்தாலும் செல்ஃபோனை எடுத்து பேசினாலும் கூட ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேசவும் இல்லை, ரிங் பண்ண உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்.
இதை வந்து இந்த அளவு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்க கூடாது, ஒரு எச்சரிக்கை கொடுத்து தான் அனுப்பி விட்ருக்கலாம், இதை ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டாருன்னு நினச்சி இவருக்கு ஒரு மனவேதனை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி பகலமாக அதே சிந்தனை வந்துட்டு இருக்கு, நைட்டில் தூக்கமே வரல, பிளட் ப்ரெஷர்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டு. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதை கன்சல்ட் பண்ணாங்க, ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது, இதில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. இப்போ உண்மையிலே என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான்னு சொன்னால் நமக்கு அதை வந்து ஏதாவது வரையில் அப்பீல் பண்ணலாம், எங்கேயாவது ஒரு முறையிடலாம், இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொன்னால், நமக்கு உண்மையிலே செய்கிறதுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக திங்க் பண்ணிடலாம். ஆனால் இது என்னென்னு சொன்னால், இப்படி நடந்து போயிச்சு, இப்படி செஞ்சுருக்கலாமா செஞ்சுருக்கலாமான்னு சொல்லி தேவையில்லாமல் வந்த சிந்தனையே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அது வருது. அப்புறம் நாமளாக என்ன பண்ணிடுறோன்னா, வந்த சிந்தனையை ஆமாம் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுலான்னு சொல்லி நாம் அதை வந்து கையில் எடுத்துடுறோம். அப்போ கையில் எடுத்தோம்னா தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம். அப்போ முதல்ல வர்றது தாட்டு, அப்புறம் நாம் அதை கையில் எடுத்தோம்னா அந்த தாட்டு வந்து திங்கிங்காக மாறிடும். இப்போ தாட்டு வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ ஒரு தாட்டினுடைய டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கும், அவ்வளோ நேரத்தில் அது போயிடும், அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், வந்த தாட்டை ஆமாம் அவர் சும்மா விடக்கூடாது, அவர் இப்படி பண்ணியிருக்காருலாம் இப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி நாமளாக கான்சியஸாக நம்ம வந்து அதை எக்கோ பண்ணுற மாதிரி நாமளாக வில்ஃபுல்லாக நம்ம அதை நினைக்கும் பொழுது அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ அந்த திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது நம்மளோட செட்டில் ஆயிடும், அந்த ப்ராப்ளம் நம்மளோட செட்டில் ஆகிடும். அது ஒரு தாட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது தானாகவே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போ நாம் வந்து திங்கிங்காக ஆக்காதபடி தாட்டை தாட்டாகவே வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது நம்ம எதிர்கொள்ள வேண்டியதுதான், முடிஞ்சு போன பிறகு முடிஞ்சு போனதை எதிர்த்து எது நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுலேயும் கூட நம்ம செயல்படுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் பரவாயில்ல, செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அந்த ஸ்கோப்பு சம்மந்தமாக திங்க் பண்ணால் பரவாயில்ல. ஒரு எதையுமே நம்ம செய்யாமல் நடந்ததை மட்டும் திருப்பி திருப்பி எண்ணி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுங்கிறது வந்து அது தேவையில்லாத சுமையை நாமளே சமர்ந்துக்கிட்ட மாதிரி. அப்போ அந்த தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் எந்த ப்ராப்ளமே நிற்காது, அதுவே போயிடும். வானசாஸ்திரங்கள், நாடி ஜோதிடங்கள் மற்றும் 9 கோள்களினால் மனிதன் விதி இயக்கம் என்பது எந்த அளவிற்கு உண்மை என்பதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து ஆகாமிய கர்மானிட்டு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், பேசுகிறதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிடலாம். இப்போ பிறவிகளை பற்றியோ கோள்களை பற்றியோ அதுகளை பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து வெரிஃபை பண்ண முடியாது. சாஸ்திரங்களை அதை சொல்லுது, இந்த சாஸ்திரம் அதை சொல்லுது, விதி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிச்சோன்னா நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. வெரிஃபை பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அதை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஏதாவது நியாயமான கருத்து இருக்குமா ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் அந்த இந்த கேள்வி எழுதினவங்க அந்த நூலை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அது போகவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், கர்மானா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறது நல்லது, எப்படி வாழ்கிறது சரியானதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நூல் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்முடைய சாஸ்திரங்கள்லையுமே வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லி சொன்னால் 2 விதமாக வழி காட்டுறாங்க. ஒன்று வந்து நம்ம தர்மத்தோடு வாழணும், இன்னொன்று வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஆன்மாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும், நம்முடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி. அது அதான் வந்து அந்த முக்திக்கும் வழிகாட்டுறாங்க, தர்மத்துக்கும் வழிகாட்டுறாங்கங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்னு சொல்லும் பொழுது இந்த கர்ம வினைகள் எப்படி வருது. இப்போ உதாரணமாக என்னங்கன்னா, எல்லாமே இறைவன் தான் நமக்கு நடத்துகிறான், கோள்கள் தான் நமக்கு நடத்துதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிருங்கன்னா, அந்த பழி பாவங்கள்லாம் யாரை சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த கோள்கள்கிட்டையும் இறைவன்கிட்டையும் போய் சேர்ந்துடும். என்னதான் அவங்க இஷ்டப்பட்டு நம்மளை நடத்துகிற மாதிரியும் நாம் எந்த பிரச்சனையுமே பண்ணலைங்கிற மாதிரி ஆயிடும். நான் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாமுடைய கர்மா தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ கர்ம பலன்கிறது வந்து ஒரு காரண காரிய தொடர், நம்முடைய செயல் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து கர்ம வினை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுங்கிற மாதிரி, அதுதான் விதிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் அதனுடைய தர்மம் எப்படி இருக்குது, கர்மானா எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாம் செய்ததனுடைய விளைவாக நமக்கு வந்து சில இதுகளெல்லாம் வருதுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தான். இப்போ இதில் என்ன சாஸ்திரங்கள் என்னன்னா, நமக்கு நடக்கக்கூடியது வந்து பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. அந்த பிராரப்தத்தை கர்மத்தை காட்டுறது தான் நம்முடைய ஜாதக ஜோதிடங்கள்னு சொல்லுவாங்க.
அப்புறம் ஜாதக ஜோதிடங்களில் காட்டுறேன்னு சொன்னால் பிராரப்த கர்மான்னு சொன்னால் அந்த பிராரப்த கர்மம் எங்கேருந்து வந்துருச்சுன்னா நாம செய்த கர்மா தான். அது யாரோ நமக்கு வந்து இந்த கோள்கள் கொடுக்குற கர்மா இல்லை. அதை வந்து காட்டுறதுக்கு உதவியாக ஒரு கணிதத்துக்காக அதை வச்சுருக்கிறேன். ஒரு கணிதத்தின் மூலமாக இந்த நமக்கு என்னென்ன பிராரப்தத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குதுங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ அதுலேயுமே என்னென்னு சொல்லிச்சுன்னா பிராரப்தத்துப்படியே நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் புதுசாக எதுவுமே நம்ம எந்த காரியமே செய்ய முடியாது. புது கர்மாவே நமக்கு வராது. எல்லாம் நியமித்தபடி தான் நடக்குதுன்னு சொன்னால் புது கர்மாவே வராது. நியமித்தபடியே நடக்குதுங்கிறது யாருக்கு சாத்தியம்னு சொல்லி சொன்னால் மிருகங்களுக்கு அப்படித்தான், அதே மாதிரி லுனாட்டிக் பர்சன்ஸுக்கு அப்படித்தான், குழந்தைகளுக்கு அப்படித்தான். குழந்தைகளுக்கு வந்து அவங்களா சுயமாக செய்ய முடியாது, மிருகங்களுக்கு சுயமாக செய்ய முடியாது, லுனாட்டிக் பர்சனுக்கு சுயமாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சுயமாக செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு தான் என்னன்னு சொன்னால் இந்த பழைய கர்மாவையும் ஓவர்லுக் பண்ணி புதுசாக கர்மாக்கள் பண்ணக்கூடிய ஆற்றல் கூட நம்ம கையில் இருக்குது. அதனால் என்னென்னு சொன்னால் நம்ம நினச்சா வந்து அந்த கர்மாக்களை வந்து நம்ம இஷ்டப்படி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அப்போ நம்ம சூழ்நிலையை உருவாக்குறது தான் வந்து கர்மாவினுடைய அம்சம். அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்ட் பண்ணுறதுங்கிற நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இதுதான் வந்து நாம கையில் நாமளாக டீல் பண்ணுறது அந்த ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம். அந்த ஆகாமிய கர்மாவை வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணால் அது தர்மமாக இருக்கும், எது சரியாக இருக்குங்கிறத போய் நம்ம புரிஞ்சுக்கிடுறது வந்து நமக்கு தேவையானது. அப்போ அது வந்து நம்ம ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கர்மாவிலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகுது. அப்போ அந்த கர்மாவை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் சொன்னால் நம்முடைய கர்மாவும் நம்முடைய விதியுமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைபிள், பகவத்கீதை, குரான், இதில் எது உண்மையானது, சிறந்தது, மேலானது, பின்பற்றக்கூடியது? கடவுளுக்கு சிறந்த நூல் என்று ஒன்று உள்ளதா? கடவுளின் மதம் எந்த மதமாக இருக்கும்? எந்த கடவுள் உண்மையானவர்? இப்போ இதெல்லாமே என்னன்னு சொன்னால் நாம் நல்லா இருக்கிறக்காக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் வந்து இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நாம் இது பண்ணோம்னு தெரிஞ்சோம்னா அது தேவையில்லாத குழப்பத்துக்கு தான் காரணமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தி நாம் அதில் சரியாகணும். நாம் சரியாகிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கும். எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான உபதேசங்கள் இருக்குது. அது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக எதையுமே கொடுக்கப்படலை. எல்லாமே நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் தான் எல்லா நூல்களும் எல்லா மதங்களும் அமைக்கப்பட்டிருக்கையே அதனுடைய நோக்கம் என்னென்னா நாம் நல்லா இருக்கணுங்கிறதான் நோக்கம். அப்போ நாம் நல்லா இருக்கிறதுக்கு எது எதெல்லாம் உதவியாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு வெள்ளத்தில் மாட்டிக்கிடுறோம், வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டு தப்பி வர்றதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு தப்பி வர்றதுக்கு பார்ப்போம். அதில் நம்ம இது நல்லதில்லை அது நல்லதில்லை நீட்டு சொல்லி எல்லாம் பார்க்குறதில்ல, எது கிடைக்குதோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு தப்பி வர்றதுக்கு பார்ப்போம். ஆனால் நோக்கம் என்னன்னு சொன்னால் நாம் சேஃப் பண்ணணும், நாம் சரியாகிறதுக்கு எதெல்லாம் உதவியோ அத்தனையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மையிலேயே நினைஞ்சோம்னா எல்லாமே நிறைய இதுகள் வந்து அவங்க ரொம்ப சுற்றி வளர்ச்சி சொல்கிற மாதிரியும் பல விதமான இதுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னென்னா எல்லாத்தையுமே கூட அதனால இப்போ நம்ம சாஸ்திரங்களை பற்றி சொல்லும் பொழுதுமே கூட சாஸ்திரங்களை நீங்கள் நேரடியாக படிங்கன்னு கூட சொல்கிறதில்லை. அதையும் நீங்கள் குருமுகமாக தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாமளாக படித்தா ஒரு அர்த்தம் தெரியும், அது குருமுகமாக படித்தா தான் சரியான அர்த்தமே தெரியும். அதனால் என்னென்னு சொன்னால் ஒரு நூல்களை படிக்கிறது கூட சும்மா படிச்சிட முடியாது. ஒரு கதை புத்தகத்தை படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாஸ்திரங்களை படித்து புரிஞ்சுக்கிட முடியாது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் படிக்கலாம், படித்தான்னு சொன்னால் சரியான விளக்கம் நமக்கு கிடைக்காது. அப்போ சரியான விளக்கம் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ள எக்ஸ்பர்ட்களுடைய உதவியோடு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நாம் வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம இந்த ஆற்றங்கரையிலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் நம்ம சடாரின்னு சொல்லி ஓடக்கூடிய ஆற்றில் இறங்கிட முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் என்ன சொன்னால் அதில் அந்த ஆற்றில் போய் பழகினவராக இருந்தாருங்கன்னா அவர் பின்னால் நம்ம ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி என்ன சொன்னால் சில இதுகள் எல்லாமே இந்த நூல்கள்லையுமே எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலாம், வழங்குற மாதிரி தெரியலாம். அதையுமே ஒரு சரியான ஒரு துணையோடு படித்தான்னு சொன்னால் தான் அதனுடைய உள்ளர்த்தமே நமக்கு புரியும். அதனால் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். கொடுக்கப்பட்ட கேள்வியெல்லாம் முடிஞ்சிட்டது, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? முடிச்சிடலாமா? இந்த
ஒரு பகவத் பாதைன்னு சொல்லி ஒரு இது உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன்.